எல்லாருக்கும் வணக்கம். இந்த முகாமுக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த எனக்கு கணவருக்கு முதற்கன் வணக்கம். ஐயாவுக்கு இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தது இவ்வளோ எளிமையாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்ததே தாட்டு திங்கிங். என்னோடய பிரச்சனையே ஒரு திங்கிங்கில் ஒரு விஷயத்தில் மாட்டிப்பேன், அது கூட ட்ராவல் ஆகும், என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதனால இன்டர்னலாக அதை திருப்பிட்டு இருந்தேன். நிறைய ஞான முகாம்லாம் இதெல்லாம் அட்டன் பண்ண, ஆன்மீக வகுப்புக்கெலாம் அட்டன் பண்ண, அதில் கூட ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கேன். ஃப்ரிக்ஷன்ஸ் லைஃப்பில் நிறைய இருந்துச்சு. என் கணவர் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பாதுகாப்புணர்வு, ஒவ்வொரு பயம், ஒவ்வொரு கற்பனை, இது எங்களால் அவர் மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ண முடியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் பெரியவங்கள்லாம் இல்லை, இவருக்கு சொன்னால் கேட்குற அளவுக்கு பெரியவங்க யாரும் இல்லை. நான் 2010 பார்ட்டிஷன் ஆச்சுங்க, அதுக்குள்ளே பொருளாதார தேடலுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் அவர் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிச்சது, அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்காக அக்ரஸிவ் நேச்சர் மாறினது, இதெல்லாமே அவருக்கு என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. இன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஐயா எனக்குள்ளே தான் மாற்றம் ஏற்படணுன்றதை புரிய வச்சுட்டாங்கண்ணே. இதை தான் நான் ரொம்ப நாளாக எங்கெங்கேயோ தேடி மனிதர்கள்கிட்ட பண்ணணும்னு நினச்சது எனக்கு இன்றைக்கி ரொம்ப கிடச்சிது, அது மிகப்பெரிய சந்தோஷம். எனக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் மாற்றி புரிஞ்சிருக்கேன்றது தெரியுது. மாற்றினா என்னை இயல்பாக இயற்கையோடு சேர்ந்து விடாமல் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டேன், அதில் தான் ப்ராப்ளம் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. எதுனாலும் சரவணனியார் நேற்று பேசினப்போ எதுனாலும் சொல்லிடுங்க, வச்சிட்டு இருந்தால் நாம் தான் எங்கள் உடம்புக்கு கெட்டு போகுன்றது நல்லா புரிஞ்சுதுங்க. அதான் சார்லாம் மீதியெல்லாம் சொல்லிட்டாங்க, இங்கே நிகழ்வை நான் கண்டிப்பாக சொல்லணும். இங்கே வந்ததுலேருந்தே ரொம்ப அருமையாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இன்னும் குழந்தைங்க கூட இருந்தால் இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்போம். நல்ல அருமையான ஃபுட்டு, நல்ல கவனிப்பு, ஒரு அது சார் சொன்ன மாதிரி ஒரு தாய் வீடுன்ற சொன்னால் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி இருப்போம், நம்ம சொந்தங்கள் தானே, அந்த மாதிரி ஒரு வேறுபாடு இல்லாமல் ரொம்ப அருமையாக ஞாபகத்தில் என்றைக்கும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. குரு கூட ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு எளிமையான மனிதர், குரு இப்படி இருப்பாங்களா, நாமளும் பார்த்துருக்கோம் அவங்கள ரீச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா, தூரத்துலேருந்து அப்படி பார்த்தா அப்படி நம்ம கூடயே உட்காந்துருக்குறாங்க. ஒரு நிமிஷம் ட்ரெக்கிங் போயிட்டு இது நிஜம்தானா, இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா, ஒரு குருவால் எவ்வளோ ஒரு விஷய பெரிய நம்மலாம் எல்லாருமே இப்போ நாங்களும் சரி நம்ம வயசுக்காரங்களும் சரி எங்கள் ஜென்ரேஷன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எங்கள் பசங்களே மறந்துடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மறந்து, ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்குது, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. நம்ம சொன்னால் அது பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கான பாத்த காமிச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு தெரியுது, ஆனால் நாமளும் அந்த தவறில் இருக்கணும். அதை ரியலைஸ் பண்ணி சார் இதை இதான் நடக்குது தாட்டை நீ திங்கிங்காக மாறி அதில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம இதெல்லாம் மறந்துட்டு என்னமோ என்னென்னமோ பண்ணுறோம், மகத்தில் ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் நல்லா உள்வாங்கியிருக்கும். புறத்தில் தான் புறத்தில் வேலைங்கிறது செய்கிறோம், நம்மளை அறியாமல் செய்யும் போது அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், அது இங்கே இங்கே பண்ணக்கூடாது, இது தேவையில்லைங்கிறத நல்லா உள்வாங்கியிருக்கும். எங்களையும் இந்த வயசில் நானியாக ஆக்கின சரவண் சாருக்கும் ஜீவமணி சாருக்கும் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப நன்றி. Thank you.